எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நடைப்பயிற்சி அப்படின்னுள்ளது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒன்று. அதற்கென்று நம்ம பொதுவாட்ட டைம் நேரம் ஒதுக்குவோமா அப்படின்னுள்ளது கேள்விக்குறிதான். நானுமே அப்படிதான், நடைப்பயிற்சிக்குன்னு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் நான் ஒதுக்குறது கிடையாது. ஆனால் என்னுடைய பழக்கம் என்னன்னா, என்னால் முடிந்த அளவு தேவைப்படும் இடங்களுக்கு நடந்தே செல்வது என்னுடைய வழக்கம். அதுபோல தான் இங்கே நாங்கள் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்கு போகும்போது நடந்து போயிட்டு நடந்து வர்றது ஒரு நடைப்பயிற்சியாட்டே நாங்கள் வச்சுருக்குறோம். ஒரு 35-40 நிமிடங்கள் வர ஆகும் போகிறதுக்கு மட்டும். அப்படி போகும்போது ஒரு மேம்பாலத்தை கடந்து போக வேண்டும். அந்த பாலத்தை கடக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். அப்படின்னா எப்படின்னா, ரைட் சைட் போய் மேம்பாலத்தை கடந்து திரும்ப லெஃப்ட் சைட் வரணும். அப்படின்னா ஒரு பா ஷேப்பில் இமேஜ் பண்ணிக்கோங்களேன். அந்த இது 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுமே. டைரக்டா அந்த ரோடை கிராஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ல ஓடி கிராஸ் பண்ணிடலாம். என்னோட வழக்கம் என்னன்னா அந்த ரோடை ஓடி கிராஸ் பண்ணுறது. ஏன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. 5 நிமிஷத்துல அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம். ஏன்னா டைம் பொதுவாக எனக்கு கிடையாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன சோம்பல். அந்த 5 நிமிஷத்துல அப்படி போய் கஷ்டப்பட்டு போறதுக்கு இப்படி 10 செகண்ட்ல ஓடி கடந்துடலாமே, அந்த ஒரு சின்ன சோம்பேறி தனம்தான். அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். நான் இதுவரைக்கும் யார்ட்டையும் சொன்னது இல்லை, உங்ககிட்ட சொல்றேன். ஆமாங்க, உண்மையில என்னோட ஹஸ்பண்டை கூட நான் சொன்னதில்லை, ஆனா உங்ககிட்ட சொல்றேன். நீங்க யார்ட்டையும் சொல்லாதுங்க. நான் வந்து ஓட்ட பந்தயத்துல நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அழுத்த மாடிங்க, நல்லா தெரியுது. ஸோ அந்த ரோடை வந்து 10 செகண்ட்ல கடக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப எளிதான விஷயம். அதனால 10 செகண்ட்ல நான் என்ன செய்திருவேன், ரன்னிங் ரேஸ்ல கடந்துருவேன். அப்படிதாங்க அன்னைக்கு வந்து கடந்தேன். கடந்தது ஜஸ்ட் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடுக்கு கிராஸ் ஆகி போயாச்சு. அங்கே வந்து ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு 70 வயது மதிக்கத்தக்கவராக இருப்பார். அவர் ஏதாவது உடற்பயிற்சியோ இல்லை ஏதாவது வாக்கிங் முடிச்சுட்டு அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நானே அந்த மாதிரி நானாட்டு நினச்சிக்கிட்டேன். அவரும் உடற்பயிற்சி செய்துட்டு ரெஸ்ட் எடுக்க இருக்காருன்னு அவர் என்ன பார்த்ததும் கரெக்டாக கண்டுபிடிச்சாருங்க. நீ ரன்னிங் ரேஸில் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்குதியா அப்படின்னு கேட்டார். ஏன்னா 70 வயது அனுபவம் இல்லை, அவரால் கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். கேட்கிறவன் கேனப்பயலா இருந்தா கேபி சுந்தராம்பாள் ஆர்.பி. சௌத்ரி படத்துல ஹீரோயினா நடிக்குதுன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு நம்பி, ஆமாங்க நான் நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் ரன்னிங் ரேஸில் அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட அடுத்த வார்த்தை கேட்டாருங்க. என்ன பார்த்து கேட்டாருங்க? என்னை பார்த்து என்ன கேட்டாருன்னா, அறிவில்ல காமன் சென்ஸ் இருக்கா, மண்டையில ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க. அப்புறம் கேட்டாரு, உன்னோட ரன்னிங் ரேஸுக்கான இடம் இந்த மெயின் ரோடா, மேம்பாலம் எதுக்கு கட்டி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டாருங்க. திட்டுறதுக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திருப்பி திட்டிட்டு இருக்கிற, அதுவும் நடு ரோட்ல பப்ளிக் பிளேஸ்ல. நான் பைய அப்படி ஒருக்கா ஒரு சிரி சிரிச்சேங்க. ஏன்னா என்கிட்டதான் வார்த்தை இல்லையே அவர்கிட்ட சொல்ல. எதுக்காக சிரிக்கிற, நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொன்னாரு. நான் அப்படிக்கா பைய அழலாமா சிரிக்கலாமா அந்த மாதிரி மைண்ட்லயே திங்க் பண்ணேன். அப்புறம் வந்து அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாருங்க. ஆக்சுவலி நடந்த விஷயம் இதுதான், இனி வர விஷயம்தான். அவர் என்ன பார்த்ததும் ஜஸ்ட் நான் ஓடி கிராஸ் ஆனதுமே அவர் என்கிட்ட வந்து என்ன கேட்டாருன்னா, வி ஆர் இந்தியன்ஸ் ஓ யூ ஆர் பிரேக்கிங் த ரூல்ஸ் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியலை. அப்படின்னா இந்தியர்கள்னாலே அடுத்த நாட்டில் இருக்கும்போது
எல்லாவற்றிலையுமே ஒழுங்காக இருப்பாங்க, ரூல் எதுவுமே பிரேக் பண்ண மாட்டாங்க, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை தான் அவர் அதில் சொன்னாரு. ஆனால் இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன பார்த்து சொன்னாரு, ஓடும்போது திடீர்னு ஏதாவது ஆகி கை காலெல்லாம் உடஞ்சா என்ன ஆகும், இந்த மேம்பாலத்தை கடக்க ஒரு 5 நிமிஷம் தானே ஆகும், அது அப்படி வரலாமே அந்த மாதிரி கேட்டார். அப்படி கேட்கும்போது அவரோட முகப்பாவனையில் ஒரு ஒரு இரக்கம், ஒரு அந்த ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சிங்க. உண்மையிலே எனக்கு அது பிடிச்சிருந்து. அவர் கேட்ட அன்னையிலேருந்து ஒரு 1 மாதம் தாண்டி இருக்கும். இப்போ என்றைக்குமே நான் வந்து மேம்பாலத்தை கடந்து தான் இப்போதைக்கு போகிறேன். அந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் மெயின் ரோட்டில் காட்டணுன்னெல்லாம் எனக்கு அடுத்து தோணலை. எப்போவுமே அந்த மேம்பாலத்தை கடக்கும்போது அவர் இருந்த இடமும் அவரோட அந்த முகமும் எனக்கு இப்போவும் எப்போவுமே ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்து தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது உறுதிமொழி அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம்ல, இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள், நான் இந்திய நாட்டை நேசிக்கிறேன். அப்போ அந்த ஒரு உடன் பிறந்த ஒரு உணர்வை அவர் அவர்கிட்ட வந்து நான் வந்து அவரோட அந்த முகப்பாவனையிலையும் அவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தையிலையும் என்னால் உணர முடிச்சு. எப்படின்னா, நான் பொதுவாக ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தாங்க. ஒன்ஸு நான் வந்து வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிற ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு மினிமம் கூட வர ஒரு 5 பேர், எதிர வர 5 பேரை பார்த்து கண்டிப்பாக ஸ்மைல் பண்ணுவோம். அவங்களுமே அதுக்கு ஸ்மைல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அடுத்து 2 பேர்த்தையாவது சும்மாவாது ஏதாவது கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான சூழல்ல பறந்து வளர்ந்த பொண்ணுனா, அப்புறம் எனக்கு திருமணம் முடிஞ்சு கணவர் வீட்டுக்கு போகும்போதுமே அங்க வந்து தனியா எங்கேயாவது போகும்போது அங்க உள்ள ஆட்கள் வாலண்டியர்ஸ் அவங்களே கேட்பாங்க, நீங்க நீ யாரு, எந்த வீட்டு பொண்ணு. அப்ப நான் சொல்லுவேன், இந்த வீட்டோட மருமகானா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன். அடுத்த நாள் அவங்கள பார்க்கும்போது அவங்க சிரிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பிறந்து வளர்ந்து பழகின எனக்கு துபாயில் யாருமே, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் யாருமே இருக்காது, சும்மா போகிறோம் சும்மா வரோம், எந்த சிரிப்பு இல்லை, வீட்டுக்குள்ள கணவர் குழந்தை இந்த ஒரு சிச்சுவேஷன்லே இருக்கும்போது தெரியாத ஒருவர் வந்து இந்த மாதிரி நம்ம மேலே கேர் எடுத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வந்து அது சிந்தனையை தூண்டும் ஒன்றாட்டு தான் அமைஞ்சி அது எனக்கு பிடிச்சிருந்து. அவர் வந்து அந்த அவர்கிட்ட பேசின அந்த ஒரே நிமிஷத்தில் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை அழகா புரிய வச்சாரு. எனது இந்தியர்கள் என்றால் எங்கு சென்றாலும் ஒழுங்காக சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும், இந்தியாவிலும் சரி வெளியிலும் சரி என்ற ஒரு விஷயத்த புரிய வச்சாரு. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏதோ இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொல்லுவேன். சரியா, இந்த தகவல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து என் கேள்விக்கு என்ன பதில், அதில் 5 கேட்ட சரியான விடையை சொன்ன அனைவருக்கும் என் கை கட்டளைய பாராட்டுக்கள். கேள்வி என்னன்னா, பரம்பரை என்ற சொல்லின் பொருள் என்ன? பரம்பரை அப்படின்னா நம்முடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது வந்து 7 தலைமுறைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது நான் முதல் தலைமுறை, என் அம்மா அப்பா 2ம் தலைமுறை, பாட்டி தாத்தா 3ம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ம் தலைமுறை, சேயோன் சேயோல் 6ம் தலைமுறை, பரன் பறை 7ம் தலைமுறை. பரன் என்கின்ற 7வது தலைமுறையை சார்ந்த தாத்தாவும் பறை என்கிற பாட்டியும் சேர்ந்த அந்த வார்த்தை தான் பரம்பரை என்று சுருக்கி இப்போது நாம் பரம்பரை பரம்பரை என்று சொல்லி கொண்டிருக்கும் வார்த்தையின் உண்மையான பொருள் அதுதான். இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.